நீங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லடா, நம்மளை பத்தியெல்லாம் கூடவே கவலைப்பட வேணாம்டா. ஏண்டா, அவனுக்கு அவளை பத்தி கூட கவலை இல்லாம போச்சேடா. வாழ்க்கையில நம்மளுக்குன்னு ஒரு ஒழுக்க வேணாம் மேடம். இப்படியாடா ஒழுக்க கட்டி போய் ஒரு வேலையை பண்ணணும்? ஒரு உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்படுறாங்கன்ட்டு தெரியுமாடா. அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு, அதுவும் எந்த கஷ்டப்படாம கிடைச்சிச்சு. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அவனால சந்தோஷமா வாழ முடியாதாடா. சரிடா, எனக்கு காசு இன்னும் அதிகமா வேணும், பத்தலைடா. என்ன பண்ணணும்? அடுத்தடுத்து பறிச்சு எழுதி இன்னும் கொஞ்சம் மேல போய் சம்பாரிச்சு தொலைய வேண்டியதானே. என்ன நடந்துச்சு?